Taste the daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னை கடலோர பகுதியில் 74 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரலாம். கடல் மட்டம் இப்படி உயர்ந்து தண்ணி இப்படி உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய கூவம் கொசத்தலை யார் இதில் இருக்கீங்களா, அதில் ரிவர்ஸாக உள்ள கடல் நீர் உள்ள வரலாம். அப்படி உள்ள வந்துச்சுன்னா அந்த சாந்திரக்கூடிய தாழ்வான பகுதியிலெல்லாம் வந்து மூழ்குவதற்கான ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கிரீன் கவர் கம்மியாக இருக்கக்கூடிய நகரம் எதுனா சென்னை தான். அப்போ ஆல்ரெடி நிறைய கான்கிரீட் ஜங்கிள் தான் இருக்கு. இவை ஹீட்டை இன்னும் அதிகம் இருக்கு. உங்களுக்கு வெளியே ஹீட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்து ஹீட்டை இன்னும் அதிகப்படுத்துகின்ற வேலை தான் செய்யும். அப்போ சென்னை எந்த அளவுக்கு நம்ம பசுமை பரப்பாக மாற்றுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி மாற்றம் செய்யவில்லை என்றால் அதிக வெப்பம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஏன்னா அதிக எவாப்ரேஷன் இருந்திருக்கும். ஸோ க்ளவுட்ஸ்னுடைய ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதிக வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கு. அதனால் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கேரளாக்கான சரி, ஹிமாச்சலுக்கான சரி, மான்சூன் அதிகமாக தான் பேஞ்சிருக்கு. எக்ஸசிவ் ரெயின்ஃபாலாக தான் இருந்திருக்கு. அப்போ தமிழகத்துக்கும் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜிக்ஸாகாக இருக்குது. அது என்னென்னா இப்போ ஒரு இடத்துல தண்ணி ஆரம்பிச்சதுன்னா அது அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டு கரெக்டாக கடலில் போய் கலக்கணும் இல்லையா. அந்த எலிவேஷனோடு இருக்கணும். அந்த எலிவேஷனோட நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அப்படியான பிளானிங் இது இல்லை. அதிகப்படியான மழை பொழிவை தாங்கிக் கொள்வதற்கோ அது உடனே தண்ணி வெளியேறுவதற்கான வழிகள் இன்னும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹைலி அன்பிளான்டு சிட்டியாக தான் சென்னை இருக்குது. சென்னை தன்னுடைய கேரிங் கெப்பாசிட்டி இழந்து வருது. 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உயராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளுடைய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துவது, முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்துவது, இந்த மாதிரி உங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்க, அதை குறைப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அது தனி மனிதனாக நம்ம நிச்சயமாக செய்யணும். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ் என்ற நம்மோட பூலோகி நண்பர்கள் குழுவின் வெற்றி செல்வன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தனி மனிதரா அது அரசாங்கமா என்ன நான் பண்ணணும் சார் இந்த இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தங்களை பார்த்துக்கிறதுக்கும் சரி, இந்த சமுதாயத்தை பார்த்துக்கிறதும் சரி, இந்த குளோபல் பாயிலிங்லேருந்து காப்பாற்று. அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி காலநிலை மாற்றம் குறித்தான நிறைய ஒப்பந்தங்கள் வந்திருக்கு. 2 ஒப்பந்தம் முக்கியமான ஒப்பந்தம் 1992 யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1992 அக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் செய்யணும். இந்த அக்ரிமெண்ட் என்ன சொன்னால் 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே உயராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எப்படியா இருந்தாலும் அதாவது எப்படியா இருந்தாலும் 2 டிகிரி செல்சியஸ் போயிடும். ஆனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதையாச்சும் நிறுத்தி வைங்க, அதுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா எமிஷன்ஸை குறைக்கணும். என்ன எமிஷன்ஸ்? கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும், மீத்தேன் எமிஷனும் குறைக்கணும், நைட்ரஜன் ஆக்சைடு எமிஷனை குறைக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வெளியேறுது? நிலக்கரியை நீங்கள் எரிப்பதுனால. நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷனில் நிலக்கரியை வந்து எரிக்கிறோம், அதுலேருந்து வெளியேறுகிறது. அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்துகிறோம், அதுலேருந்து மீத்தேன் வந்து வெளியேறுது. பெட்ரோலியத்தை பயன்படுத்துகிறோம், அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை பயன்பாட்டில் நிறுத்தி வைத்துவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக எனர்ஜி உற்பத்தி செய்யணும். இந்த டிரான்ஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தம். அப்போ ஒவ்வொரு நாடுகளும் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான தனியாக NDC சொல்லியிருக்காங்க, நேஷனல் டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. அப்போ இந்தியாவுமே சொல்லியிருக்காங்க, இந்தியா தன்னுடைய நெட் கார்பன் ஜீரோ, அதாவது கார்பன் டை ஆக்சைடே வெளியேறாத ஒரு தன்மையை 2070 ஆண்டுக்குள்ளாக அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. சைனா வந்து 2060 வச்சிருக்காங்க, அமெரிக்கா வந்து 2050 வச்சுருக்காங்க, ஐரோப்பிய யூனியன் வந்து 2040 வச்சுருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் இவர்களுடைய இந்த கோலில் வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்பில் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது உலக அளவில் இருக்கக்கூடியது. இதை நாம் செய்வதற்கான விஷயங்களை மேற்கொள்ளட்டும். தனி மனிதனாக நாம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன், எந்த அளவுக்கு நம்ம மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக வந்து பயன்படுத்துகிறோம், முடிந்த அளவுக்கு நம்ம வந்து கார்பன் எமிட் பண்ணாதக்கூடிய ஒரு வாழ்முறை எப்படி பண்ணுவது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே கார்பன் எமிட் ஆகுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ இன்ஸ்டாவில் நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு செல்ஃபி எடுத்து போடுறீங்க இல்லையா, ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அல்லது ஒரு மெயில் நீங்கள் அனுப்பும்போது அதில் பார்க்கும்போது 2 கிராம் அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. இப்போ நாம் எடுத்து ஃபோட்டோ பண்ணலாம் சேவ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு கூகுள் வந்து தனியாக வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறது இல்லைங்களா? உங்களோட பேக்கப் ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது மெகா ட்ரில்லியன் கணக்காக வந்து சேர்க்குதா? டெரா பைட்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்குதுங்களா? அது அந்த அதுக்கான எலக்ட்ரிசிட்டி அது பயங்கரமாக கன்சியூம் பண்ணுது இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து நிறைய கார்பன் எமிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அது திருப்பி தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணுது. அது இப்போ ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நிறைய பேர் இஷ்டத்துக்கு நினைவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் தேவையான அந்த
டெராடிகா பைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெமரி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி நீடு இருக்கு இல்லைங்களா, அது பயங்கரமாக இருக்குது. அப்போ தனி மனித அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜி சிக்கனமாக செலவுபடுறீங்க, அப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளுடைய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துவது, எலக்ட்ரானிக்ஸை வந்து பயன்படுத்துவது, டிவியாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும் இதை பயன்படுத்துவது, முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்துவது, வீட்டில் எந்த அளவுக்கு குப்பை மேலாண்மையை வந்துட்டு செய்வது, இந்த மாதிரி உங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்க, அதை குறைப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அது தனி மனிதனாக நம்ம நிச்சயமாக செய்யலாம். இப்போ வந்து நம்ம சென்னையை பொறுத்த அளவுக்கு எந்த அளவு சதுருங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் போகும்போது தெரியும் நம்ம வந்து சுற்றி மரங்கள் இருக்கும், அது ஒரு தனி ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சு தரும். இப்போ சென்னையை பொறுத்த அளவுக்கு எந்த அளவு வந்து காலங்கள் மாற மாற வெப்ப அலைகள் இருக்கும், எப்படி சார் அதை பார்க்கணும்? சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப கிரீன் கவர் கம்மியாக இருக்கக்கூடிய நகரம் எதுனா சென்னை தான். லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய தலைநகரமாக சென்னை தான் இருக்குது. 6% தான் நம்ம கிரீன் கவர் ஆகுது. அப்போது ஆல்ரெடி நிறையா கான்க்ரீட் ஜங்கிள் தான் இருக்குது, நிறையா இந்த மாதிரி கான்க்ரீட் காடுகள் தான் இருக்குது. இவை ஹீட்டை இன்னும் அதிகம் இருக்கும். ஏன் அப்படின்னா சிமெண்ட் அப்படிங்கிறது ஹீட்டை வந்து உள்வாங்கிக் கொள்ளும், அது இங்கேயே ட்ராப் பண்ணும். ஸோ அப்போ அப்போ உங்களுக்கு வெளியே ஹீட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்து ஹீட்டை இன்னும் அதிகப்படுத்துகின்ற வேலை தான் செய்யும். அப்போ சென்னை எந்த அளவுக்கு நம்ம பசுமை பரப்பாக மாற்றுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி மாற்றம் செய்யவில்லை என்றால் சென்னை வந்து நீங்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும், நம்பர் ஒன். ரெண்டாவதாக சென்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அடுத்த பிரச்சனை கடல் மட்ட உயர்வு, சீ ஃப்ளட்டிங், கடல் சார்ந்து இருக்கக்கூடிய வெள்ளம். கடல் மட்டம் இப்படி உயர்ந்து தண்ணி இப்படி உள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ சீ ஸ்டெப்னுடைய ஒரு ஸ்டடி வந்திருக்கு, 2050-60 ஆண்டுக்குள்ளாக வந்துட்டு சென்னை கடலோர பகுதியில் 74 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரலாம் அப்படின்னா, ஏறத்தாழ வந்துட்டு 1 மீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் கம்மி, ஒரு அரௌண்டு 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்படி உயர்ந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூவம் கொசத்தலை யார் இதில் இருக்கீங்களா அதில் ரிவர்ஸாக உள்ள கடல் நீர் உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வந்துச்சுன்னா அந்த சாந்திரக்கூடிய தாழ்வான பகுதியிலெல்லாம் வந்து மூழ்குவதற்கான ஆபத்துகள் இருக்குது. இது வந்து நம்ம அடுத்த ஒரு 40-50 இயர்ஸில் இந்த பிரச்சனை இன்னும் வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் மட்ட உயர்வு, சீ ஃப்ளட்டிங் அப்படின்னு இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து இருக்கிறது ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது இருக்குது, வெக்டர் போன் டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹீட் அப்படிங்கிறது மேஜரான பிரச்சனையாக இருக்கும். அர்பன் ஃப்ளட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கடந்த மழை வெள்ளம்லாம் பார்த்தோம் இல்லையா, 2015 பார்த்தோம், 2018 பார்த்தோம், 2020-2023 வரைக்கும் பார்க்குறோம். இப்போ மேலாம் மழைக்காலம் இருந்துச்சு. இந்த மாதிரி மழைக்காலம் அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கன்னு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சென்னை தன்னுடைய கேரிங் கெப்பாசிட்டி இழந்து வருது. ஏற்கனவே இங்கே 6.5 கோடி பேர் நாம் இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சென்னைக்கான ரொம்ப ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சென்னையில் சின்ன ஒரு மழை பெஞ்சால் கூட அங்கங்கே தண்ணி தேங்கிறது, வேளச்சேரியாக இருக்கட்டும், முடிச்சு இருக்கட்டும், ஒரு சில பகுதி நிறைய இடத்துல அதுமாரி இருக்குது. இப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால் எந்தெந்த பகுதிகள் சார், ரொம்ப தாழ்வான பகுதிகள் சென்னையை சுற்றுள்ளது, இப்போ ஒரு மழை பெய்தால் கூட தண்ணி நிற்கிற மாதிரி பகுதிகளாக என்ன சார் சொல்லலாம் இப்போ? இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது என்னென்னா ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட. இது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறது கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜிக்ஸாகாக இருக்குது. அது என்னென்னா இப்போ ஒரு இடத்துல தண்ணி ஆரம்பிச்சதுன்னா அது அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டு கரெக்டாக கடலில் போய் கலக்கணும் இல்லையா, அந்த எலிவேஷனோடு இருக்கணும். அந்த எலிவேஷனோட நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, அப்படியான பிளானிங் இது இல்லை. எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாகாக இருக்குது, அப்படி இறக்கும் மேடும் இப்படிமா இருக்குது. அதனால தண்ணி அங்கங்கே போய் ஸ்டாக்னேட் ஆகுது, சரியாக போக மாட்டேங்குது. அப்போ அந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் வச்சு அங்கேருந்து தண்ணியை எடுத்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு போய் விட்டு வெளிக்கொண்டு போகிறாங்க. இதுதான் நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ என்னென்னா மழை நீரை வந்து நீங்கள் சேகரித்து அவற்றை ஒரு கிணல் மூலமாக கொண்டு போயிட்டு அதிலிருந்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு நதிகளுக்கு போய் கலக்க செய்து நதியின் மூலமாக கடலுக்கு கொண்டு போய் செலக்கிறீங்க, இந்த திட்டம் தான் இருக்கே ஒழிய நிலத்தடி நீருக்கு கொண்டு போவதற்கான எந்த திட்டங்கள் இல்லை. ஸோ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் இப்போ கொண்டு வந்ததில் கூட இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஜனகராஜன் சார் கூட அதை சொன்னார். அவங்க தலைமையில் கூட குழுவினுடைய பரிந்துரையுமே அதான், நிறைய இடத்துல நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சென்னை ஸ்ட்ராங் வாட்டர் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இது இந்த மழை நீரை வந்துட்டு அது அப்படியே வாங்கி கடலில் கொண்டு போவதற்கான ஒரு சிஸ்டம் தான் இருக்கவில்லை. நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதற்கான இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. இந்த அமைப்பு முறை ரொம்ப சிக்கலுக்கான ஒரு தான். ஸோ அதில் நிறையா நீங்கள் வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு மழை பொழிவை தாங்கும் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையுமே இருக்குது. அரௌண்டு 30 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் என்னமோ அதில் 20-30 சென்டிமீட்டர் அவ்வளோங்கிறது தான் இருக்குது. ஸோ இது வந்து இதுனா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா அந்த குழுவினுடைய இதாக இருக்குது. அதை இன்னும் முழுமைப்படுத்தலை, நம்ம இன்னும் முழுமையாக அதை அமல்படுத்த வேண்டிய தேவை. ஏன்னா ஏற்கனவே போன ஆட்சியில் அந்த போடப்பட்ட அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை, அதில் நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த
ஆட்சி வந்தோடனே ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா, நம்ம புகழ் ஐஎஸ் தலைமையில் அந்த குழுவினுடைய பரிந்துரை அதுதான். ஸோ அவர்களுக்கு தரக்கூடியது அதுவுமே இன்னும் முழுமையாக நடந்திருக்கு, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ பெய்யக்கூடிய மழை, ஏன்னா கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் தான் கணிச்சிருக்காங்க. நம்ம பார்க்கும்பொழுது மே மாதத்திலே மழைகள் பொழிவை நம்ம பார்த்தோம். சென்னையில் நேற்று பெஞ்ச மழைக்கே குரோம்பேட்டை சைட்லாம் தண்ணி இதாயிருச்சு. ஸோ இந்த வருடம் சென்ற ஆண்டை விட அதிகமான மழை பெய்யும் பட்சத்தில் சென்னை மீண்டும் வெள்ளத்தில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது இந்த மான்சூன் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நமக்கு எப்போவுமே வெள்ள பாதிப்பு இருக்குது, அதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். சி இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கான கணிப்புக்கான எதுவும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலாம் மழை வருமா இல்லையான்னு சொல்லுவேன்னா, அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் தான். அதுக்கு முன்ன இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு நமக்கு அணு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, அதிக வெப்பம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிக மழைப்பொழிவு இருக்கும், ஏன்னா அதிக எவாப்ரேஷன் இருந்திருக்கும். ஸோ க்ளவுட்ஸ்னுடைய ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதிக வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கு, அதனால் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மான்சூன் இந்த கேரளாக்கான சரி ஹிமாச்சலுக்கான சரி மான்சூன் அதிகமாக தான் பேஞ்சிருக்கு, எக்ஸசிவ் ரெயின்ஃபாலாக தான் இருந்திருக்கு. அப்போ தமிழகத்துக்கும் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் பாசிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்க விட, சென்னையினுடைய தற்போதைய கட்டமைப்பு இதை பொறுத்த அளவுக்கும் நம்முடைய அதிகப்படியான மழை பொழிவை தாங்கிக் கொள்வதற்கோ அது உடனே தண்ணி வெளியேறுவதற்கான வழிகள் இன்னும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹைலி அன்பிளான்டு சிட்டியாக தான் சென்னை இருக்குது. ஸோ நீங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ணிட முடியாது, அதனால் இந்த மழைப்பொழிவு வந்தால் நிச்சயமாக பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான ஒரு கேள்வியாகும். உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.